இன்றைக்கி பைத்தம்பருப்பு வடை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ பைத்தம்பருப்பு இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு 3 பச்சை மிளகாய், ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், 1 துண்டு இஞ்சி இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது அது கூட சேர்த்து பிசையறதுக்கு ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வாழைப்பூ இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ வடையை தட்டி விட்டுக்கலாம். வடையை எப்பவுமே போட்டதும் திருப்பி போடாதீங்க, வடை வந்து பிரிஞ்சு போயிடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததும் வடையை வந்து திருப்பி விடலாம். வடை நல்லா வெந்து போச்சு, இப்போது எடுத்துடலாம். நீங்களும் இது மாதிரி பைத்தம்பருப்பு வச்சு வாழைப்பூவோடு சேர்த்து வடையை செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை இப்போ முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.